அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் ஜதுர்ஷனா ஃப்ரம் டாப் இங்கிலீஷ் காலேஜ். நாங்கள் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிற முக்கியமான விஷயம் என்னவென்றால், இங்கிலீஷ் டிப்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற புதுமையான விஷயங்கள். அதில் இப்போ நாங்கள் படிக்க போகிறது இங்கிலீஷ் டிப்ஸ் பார்ட் 2. இப்போ ஒவ்வொருவரும் மிகவும் அவதானமாக கவனிக்க வேண்டும். வாட், என்ன, வேர், எங்கே, வென், எப்பொழுது, ஹூ, யார், விச், எந்த, ஹூஸ், யாருடைய, ஹூம், யாரை, யாருக்கு, வை, ஏன், இப்படிப்பட்ட க்வெஷன்ஸ் வேர்ட்ஸை ஆங்கிலத்தில் இருந்து தமிழிற்கும் தமிழில் இருந்து ஆங்கிலத்திற்கும் மாற்றி கூற முடியும். ஆனால் எத்தனையாவது என்ற க்வெஷன் வேர்டிற்கு ஆங்கிலத்தில் எப்படி கூறலாம் என்று 90% மாணவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால் இப்போ நாங்கள் எத்தனையாவது என்ற க்வெஷன் வேர்டை ஆங்கிலத்தில் எப்படி கூறலாம் என்பதனையும் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தலாம் என்பதனையும் பார்ப்போம். இப்போ ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த எத்தனையாவது என்ற க்வெஷன் வேர்டை ஆங்கிலத்திற்கு மாற்றும் போது வாட், வேர், வை போன்ற தனிச்சொல்லாக அமைக்க முடியாது. அதாவது இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தித்தான் அமைக்க முடியும். எக்ஸாம்பிள்ஸ்: இன் விச் ஓர்டர் வேர் யூ போர்ன் இன் யுவர் ஃபேமிலி? நீ உன்னுடைய குடும்பத்தில் எத்தனையாவது பிள்ளை? இன் விச் ஓர்டர் ஆர் யூ இன் யுவர் கிளாஸ்? நீ உன்னுடைய வகுப்பில் எத்தனையாவது பிள்ளை? வாட் இஸ் தி ஓர்டர் ஆஃப் டென்ஷர் ஆஃப் பராக் ஒபாமா ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா? பராக் ஒபாமா அமெரிக்காவின் எத்தனையாவது ஜனாதிபதி? விச் ஓர்டர் ஆஃப் டென்ஷர் ஆஃப் பராக் ஒபாமா இஸ் த பிரசிடென்ட் இன் அமெரிக்கா? பராக் ஒபாமா அமெரிக்காவின் எத்தனையாவது ஜனாதிபதி? இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இந்த எத்தனையாவது என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியும். இப்போ நாங்கள் இதே மாதிரி இன்னுமொரு விதமான க்வெஸ்சன் வேர்டை பார்ப்போம். முதலாவது, இன் விச் நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இரண்டாவது, இன் விச் நம்பர் ஆஃப் மந்த்ஸ், எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை. மூன்றாவது, இன் விச் நம்பர் ஆஃப் வீக்ஸ், எத்தனை வாரங்களுக்கு ஒரு முறை. நான்காவது, இன் விச் நம்பர் ஆஃப் டேஸ், எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை. இப்போ நாங்கள் இந்த வார்த்தையை ஒரு வாக்கியத்தில் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போம். In which number of years do you celebrate the prize giving at your school? நீங்கள் எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை உங்களுடைய பாடசாலையில் பரிசளிப்பு விழாவை கொண்டாடுகின்றீர்கள்? ஓகே, நாங்கள் இன்றைக்கு படித்த இந்த புதுமையான விஷயங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இனி நாங்கள் இன்னும் பல புதுமையான விஷயங்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.